சார் டவுன் வரைக்கும் லிஃப்ட் கிடைக்குமா சார்? ஆ சரி ஏறுப்பா. என்ன கிளம்பிட்டியா? ஆ கிளம்பிட்டேன் சார், போனது கூப்பிடுறேன். தம்பி எங்கப்பா போற? பொள்ளாச்சி போறேன் சார். சொல்லுங்கம்மா. போயிட்டு இருக்கேன். இல்ல பஸ் கிடைக்கல, லிஃப்ட் தான் கிடைச்சது. போயிட்டு கூப்பிடுறேன். அம்மாவா தம்பி? ஆ ஆமாங்க சார். ஓ சரி சரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? படிச்சுட்டு இருக்கீங்களா? ஆ ஆமாம் சார், நான் இங்கே ஜிஏ காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன் சார். ஜிஏ காலேஜில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் படிக்கிறேன் தம்பி, அவன் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன். நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்டு? நான் ட்ரிபிள் ஏ டிபார்ட்மெண்ட் சார். வரும்போது மறக்காம மருந்து வாங்கிட்டு வாடா. எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மேம், வரும்போது வாங்கிட்டு வந்துடுறோம். அம்மா நான் காலேஜ் போயிட்டுறேம்மா. பார்த்து போயிட்டு வாடா. ம் சரிம்மா. சொல்லு சவி. டேய் கால் பண்ணா அட்டெண்ட் பண்ண முடியாத உன்னால? இல்ல குளிச்சிட்டு இருந்தேன், அதான் அட்டெண்ட் பண்ண. சரி பரவாயில்ல விடு, வரும்போது எனக்கு ஒரு டைமி கோயின் வந்துரு. சரி வை. ஒரு 10 ரூபா டைரி மில்க் தாங்கண்ணா. ஏய் தம்பி இங்க வா. ஏய் தம்பி. ஏய் மதன். என்னப்பா பாத்தும் பார்க்காம போற? அண்ணா இல்லண்ணா, சரியா கவனிக்கல. எப்படி கவனிப்பேன்? வாங்கும் போது இருந்த பயம் பிள்ளை இல்ல, எம்எல் இந்த பயம் இப்ப போயிருச்சு போல இருக்கு. அண்ணா அப்படி இல்லைண்ணா, பணத்தை எப்படின்னு ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேண்ணா. எப்ப கொடுத்து எப்ப நான் வாங்குறது? எதுக்கு நீ சாயங்காலம் என்னை வந்து பாரு, உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன். ஆ சரிங்கண்ணா கிளம்புறேன். ஏய் இரு, எங்க கிளம்புற? அண்ணா காலேஜுக்கு டைம் ஆச்சு. நீ காலேஜுக்கு போய் பிடுங்கினது போது முதல் செஞ்ச தொழிலாக செஞ்சிருந்தா என்னை கடனை கட்டிக்கலாம். டேய் மதன் போலீஸா, ஓடிடு. ஏய் ஓடாத நில்லு. ஏண்டா போலீஸ் மேடி பொட்டல மட வைக்கிற? எத்தனை நாடகம் நடக்குது? பேசாம நீ எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுருந்தா உன்னுடைய வாரமாச்சும் போறியும். கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாய். என்னப்பா சாயங்காலம் வர சொன்ன, ஏன் வரல? இல்லண்ணா சாயங்காலம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வர முடியல. என்ன ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா? நினைச்சா தொலைச்சிருவேன். அண்ணா அப்படி இல்லைண்ணா, பழையப்படி நான் சரக்கை வைத்து உங்க கடனை அடைச்சிடறேன். அதெல்லாம் நீ செஞ்சு கிளிக்க வேண்டியதில்லை, உனக்கு வேற வேலை வச்சிருக்கிறேன். குழந்தையை தூக்கணும், இந்த வேலையை முடிச்சா என்ற கடனும் கலைஞ்சிரு, நீ நாலு காசு பார்த்தா அப்படி இருக்கு. இதெல்லாம் கஷ்டம்ண்ணா, பண்றது கொஞ்சம் ரிஸ்க். ஒழுங்கா நான் சொல்றது செய்யறியா இல்ல உயிரை விடுறியா? ஆ சரிங்கண்ணா. அந்த பொண்ணோட போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கிறேன், பாத்துக்கோ.
ஊழல் செய்ய மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ண. என் மேல சத்தியம் போதுமா? தம்பி என்ன பண்ண தம்பி நின்றுருக்கீங்க? இல்லை சார், ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னா இன்னும் வரல, அதை வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சரி சரி, பாப்பா இங்கே ஸ்கூல் தான் படிக்கிறா, இங்கே தான் வருவா பாருங்க. சரி, நான் அப்படியே பாப்பா கூட்டிகிட்டு கிளம்புனேன், சரிங்களா? பார்க்கலாம். ம், பார்க்கலாம் சார். என்ன குழந்தைய தூக்கியாச்சா? இல்லண்ணா, என்னால பண்ண முடியாதுண்ணா. இல்லண்ணா, பண்ண முடியாதுண்ணா. ஏண்டா? டேய் சொல்லடி. டேய், எங்கடா இருக்க? இங்கதான் டவுன்ல. இல்ல, நான் அம்மா இப்ப ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துட்டேன். யார் உன்னை வீட்டுக்குள்ள போக சொன்னா? சரி, அதெல்லாம் விடு, நீ இப்போ கிளம்பி கேஜி ஹாஸ்பிட்டல் வா. சரி வை. ஹலோ அப்பா, என் ஃப்ரெண்ட் அம்மா உடம்பு சரியில்லை, அதான் இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி, பார்த்துக்கோம்மா, ஏதாச்சும் நான் கூப்பிடு, சரியா? ஹலோ செல்வா, இன்னைக்கு ஒரு பையனை தூக்க வேணும், இன்னைக்கு நைட்டு சோளக்காரில் வச்சு சோழியை முடிச்சிருங்க, சரியா? ஓகே. டேய் டேய், செய்த தவறை உணரும் போது ஒருவன் உணர்வை இழக்கிறான். Thank you.
ஜெயிக்கா. ரொம்ப